இங்க ஜெனரேட்டர் ஏற்கனவே பர்மிஷனோட தான் நடந்துட்டு இருந்தது, இயங்கிட்டு இருந்தது. இப்போ நாலு மேல ரெண்டுக்கு மட்டும் தான் பர்மிஷன் இருந்தது, ரெண்டு எக்ஸ்ட்ரா அது சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அடிஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் அது வச்சுருந்தாங்க. இப்போ அதனால தான் இஷ்யூ வர்றதுங்கனால அதை ஸ்டாப் பண்ணிக்க சொன்னாங்க, ரிமூவ் பண்ணிக்க சொல்லிட்டுருக்காங்க ஹைகோர்ட்டில். ஏற்கனவே இயங்கிட்டு வந்திருந்தால் அந்த ரெண்டு ஜென்ரேட்டரும் கண்டினியூவாக இயங்கிட்டு இருக்கோம், அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. அதனால் இப்போதைக்கு சீல் வைக்கிறத பற்றி எந்த இதுவும் அவங்க வந்து மூவ் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் சட்டப்படி தான் அவங்க பண்ண முடியும். செய்யக்கூடாதுங்கிறதோ சார், இப்போ செல்போன் கூட மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு செல்போன் அடிஷனலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனம் சார். ரெண்டு ஃபோன் இல்லை சார், இங்கே 1000 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. இங்கே ஒரு பவர் கட் ஆனால் இன்னும் பவர் டிஎன்இபியில் உங்கள் பர்மிஷன் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க முறையாக அது வாங்குறதுக்கு. அது சமயம் வந்து இங்கே ஒரு பவர் கட் ஆனால் அதனால எந்த இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுக்கு அடிஷ்னலாக வாங்கியிருந்தாங்க. ஜஸ்ட் எமர்ஜென்சி நீடு எல்லாத்தையுமே பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. இயங்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு ஹைகோர்ட் என்ன உத்தரவு போட்டிருக்கோ அதுக்கு உத்தரவுக்கு ஒபே பண்ணுறாங்க சார். அந்த ரெண்டு இயங்கிட்டு வந்ததுல அதுக்கு ஒரு சேஃப்டிக்காக வாங்கினது தான், அந்த ரெண்டு மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இதை இயக்கிக்கலாங்கிற மாதிரி தான், ஆல்டர்னேட்டிவ் தான். நாங்கள் நாலு இதுக்கு பர்மிஷன் கேட்கல, நாலு வாங்கிக்கிறோங்கிறத நாங்கள் சொல்லலை. ரெண்டு மட்டும் தான் இப்பயும் ரெண்டு தான் இயங்குது, இதுக்கப்புறம் ரெண்டு தான் இயங்கும். இதுக்கப்புறம் டிஎன்இபிட்டு முறையாக பர்மிஷன் வாங்கிட்டு கரண்டே அவங்க எழுத்துருவாங்க. மேல் அட்வொகேட் டீம் எங்கள் ஒரு 15 அட்வொகேட் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி காவல்துறை வந்து முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கு வந்து நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டது. அரசு துறை அதிகாரிகளுக்கும் அவங்க உதவியாக இருந்தாங்க, அதாவது ஒரு சார்பாக செயல்படலை. எங்களையும் கன்சிடர் பண்ணாங்க, அவங்க அரசு அதிகாரிகளையும் கன்சிடர் பண்ணாங்க, அந்த காவல்துறை அதிகாரிகள் அனைத்தும் என்ன சொல்கிறது ஏசிடிசி எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அரசு அதிகாரிகளையும் நாங்கள் குறை சொல்ல விரும்பல, அவங்க வந்து ஒரு உத்தரவை செயல்படுத்த வராங்க. எங்களுக்காக ஒரு 4:30 to 5 வரைக்கும் காத்திருந்ததுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சீல் வைக்கிறதுக்கே இங்கே பிரச்சனையே இல்லை, ஏற்கனவே ரெண்டு செயல்பட்டு வந்தது, அதாவது நான்காக செயல்படக்கூடாது, ரெண்டு மட்டும் தான் செயல்படணும். எவ்வாறு நீங்கள் அனுமதி பெற்றீங்களோ அதன்படியே செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹைகோர்ட். ஓகே, உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.